சென்னையில் காக்கி உடையில் காதலர்களை முரட்டி பாலியல் தொந்தரவு செய்து பணம் பறித்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த அதிமுக மாணவரணி மாவட்ட செயலாளர் சதீஷ் தனது நண்பர்கள் அபிஷேக் ஜேக்கப் மற்றும் யாசின் ராஜா ஆகியோருடன் 13ஆம் தேதி சேத்துப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். முன்னதாக தொழில் விஷயமாக நண்பர்களிடம் 13 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். பணத்தை காரில் வைத்துவிட்டு மருத்துவமனைக்கு சென்று திரும்பிய நிலையில் பணம் மாயமாகி உள்ளது. இதுகுறித்து சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் அங்கிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது கையில் வாக்கி டாக்கியுடன் காக்கி பேண்ட் அணிந்து வந்த நபர் பணத்தை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை அமைத்து தேடிய காவல்துறையினர் புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஜமாலுதீனை கைது செய்து 13 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் போலீஸ் என கூறி சென்னை முழுவதும் பணம் பறிப்பில் ஜமாலுதீன் ஈடுபட்டதும் கடந்த 11ஆம் தேதி ஹாரிங்டன் சாலையில் காதலருடன் பேசிக் கொண்டிருந்த இளம் பெண்ணை போலீஸ் என கூறி மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்து மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்தது.